ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட மாதிரி இன்றைக்கி வந்து நான் நண்டு வாங்கியிருக்கேன். நண்டு வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம இப்போ பாருங்கள், நான் இங்கே வாங்கியிருக்கேன், ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான், 400 சொன்னாங்க, அதுக்கப்புறம் பேசி 350 வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது, பெரிய நண்டாக இருந்தாக்கா ஒரு நாள் தான் நிற்குது. அதனால் ஒரு 3 பீஸ் வந்து பெரிய நண்டு, 2 பீஸ் வந்து ஒரு சின்ன நண்டு வாங்கியாச்சு. நண்டு வந்து எப்பவுமே நம்ம இங்கே மேலே இருக்கிற ஓடு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். இப்படி இந்த ஓடை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுக்கும்போது அழகாக வந்துடும் நம்மளுக்கு. இங்கே மேலே இருக்கிற இது எல்லாமே நம்ம எடுத்துடணும், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. நண்டு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நண்டு. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காலுமே வந்து இந்த இடத்துல நம்ம அப்படி லைட்டாக நம்ம புட்டி எடுத்துட்டோம்னா வந்துடும் ஈஸியாக. நம்ம காலே எப்படி, இது வந்து வேஸ்ட்டு, இதை போட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சம் உள்ளே நம்மளுக்கு இந்த சதை இருக்கும், அதனால் இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது எல்லாமே நம்ம வந்து கிளி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பெரிய கால் பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை வந்து நம்மளால் உடச்சி எடுக்க முடியாது, அதை அப்படியே போட்டாக்கா நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வந்து இந்த காலில் ரெண்டுமே நான் கிள்ளி புட்டு எடுத்துட்டேன். நான் இதை அப்படியே போட்டுடலாம், நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் அழுக்கெல்லாம் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் மேலே இது கொஞ்சமாக நம்ம தட்டி எடுத்துட்டோம்னாக்கா அது உள்ளே இருக்கிற அந்த அது உள்ளே இருக்கிறது பேர் என்ன சொல்லுவாங்க, கறி அன்பாடு 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 எட்றா டக்குன்னு அதாவது பாரு எட்றா, அதை கேமரா பாரு டக்குனு பாரு டக்குன்னு எட்றா டே என்னமா பாரு உனக்கு அதாவது பாரு, அது கேமரா வச்சிருக்கேன் ஜூம் பண்ணி எடுக்கிறது இருக்கு. இதில் ஜூம் பண்ணால் பறவையானே தெரியாது, எதுவுமே காணும். ஒன்றே ஒன்று போயிட்டு போயிட்டு அழகாக இந்த நண்டு காலில் இருக்கிற கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், இதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்லேருந்து அழகாக எடுப்போம். பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கு. இது வந்து நம்ம அழகாக அப்படி புட்டு எடுத்துடலாம். இந்த ஓடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி வந்துடும், இது வேஸ்ட்டு நம்மளுக்கு. இப்போ இங்கே இருக்கிற இந்த பார்ட்ஸும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும்.
இங்க இருக்கிற அழுகு வந்து நம்ம கிளீன் பண்ணாலே, தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணாலே போயிடும். இப்ப இங்க இருக்கிற அந்த கால், இந்த கொடுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த ப்ளூ கலரை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம். ப்ளூ இல்ல, வயலட் கலர்ல இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் கால் தனித்தனியாக எடுத்துட்டேன். ஸோ இந்த நண்டில் வந்து நான் அப்படியே போடலான்னு பார்க்குறேன். அவ்வளோதான், இது அப்படியே நம்ம எங்கடா இன்னொரு கால் காணதுக்கு அது காலே இல்லை பார்க்கவே இல்லையடா. அதெல்லாம் பார்த்தனோட எடுக்கணும் அழகா. அப்படியே போட்டுடலாம். தெரியுமா கழுவுத்த பாரு, தெரிஞ்ச பாரு. தெரியுதுமா, பண்ணுமா. சிங்கம் படத்துல நண்டு காலை புட்டுட்டான், நண்டு காலை புட்டுதானே சாமிக்கணும். என்னங்க நண்டு காலர் ஃப்ராக்சர் பண்ணிட்டான். போடுறது நல்லா இருக்கு. இது அப்படியே போட்டா எப்படி எடுத்து சாப்பிட முடியும் நீங்க? அதனால புட்டு தான் போனோம் நண்டு காலர். இப்ப எல்லா நண்டுமே வந்து நல்லா கிளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். இந்த சைடில் இருக்கிற கொஞ்சம் அந்த அழுக்கு மாதிரி இருக்கும், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் தேய்ச்சி எடுத்தோம்னா வந்துடும். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஆயா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கழனிலலாம் வந்து நெல் பயிர் வச்சுருக்கும் போது அந்த கழனி அந்த வரப்புன்னு சொல்லுவாங்க, அந்த வரப்பு ஓரமாக வந்து நல்லா பழந்தொண்டி எடுத்துகிட்டு ஆள் வச்சு எடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து குட்டி குட்டி நண்டாக நிறைய இருக்கும். ஸோ அந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அது வந்து ஆயா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு சூப்பு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஆயா எடுத்துகிட்டு வந்து உரலில் வந்து மிக்சிலாம் கிடையாது, மிக்சி கிரைண்டர்லாம் கிடையாது, அதனால் உரலில் போட்டு நல்லா இடிப்பாங்க. இடிச்சுட்டு நல்லா அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அடுப்புலேயே செஞ்சு சூப் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து. ஸோ அது இப்போ நண்டு பார்த்தோன்னே அது கரெக்டாக எனக்கு ஞாபகம் வருது. நண்டு நம்மளுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் வந்து நண்டு வந்து சமைக்க ரெடியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம வந்து நண்டு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நண்டு வந்து நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஏன்னா நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் நண்டு நீங்களே வந்து க்ளீன் பண்ணி சமைப்பீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.